துரைசாமியை போலியாக என்கவுண்டர் செய்திட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். தமிழக அரசா காவல்துறையை தமிழக அரசா காவல்துறையை கொலை வழக்கு பதிவு செய். தொடர்ந்து காவல்துறையினர் முசுலத்தோரை என்கவுண்டர் செய்வதை கண்டித்து இந்த கண்டன பேரணியானது தேவர் தேசபக்த முன்னணி சார்பாக அனைத்து தேவர் சமுதாய தலைவர்கள் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில வந்து துரை என்ற துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரை 7-8 மாதங்களுக்கு முன்பே காலில் சுட்டிருக்காங்க. அவர் வந்து கால் விளங்காதவர், நடக்கக்கூட முடியாது. அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அவர் மேலே எந்த வாரண்டோ புதிய வழக்குகளோ இல்லை. கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 வருஷமாகவே எந்த வழக்குலையும் ஈடுபடாமல் இருக்காரு. ஆனால் அவரை வாய்தாக்கு வர சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வாங்க, நாங்களே பாதுகாப்பு கொடுக்குறோம். அதை நம்பி போன மனுஷனை கரூர் டு மாயனூர் டோல்கேட் தாண்டி அவரை போலீஸார் பிடிச்சிட்டு போய் வம்பன் காட்டுப்பகுதியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன் காட்டுப்பகுதியில் அவர் பகுதி பதுங்கி இருந்ததாகவும், அதனால வந்து அவரை பிடிக்க போகும்போது அறிவாளால் தாக்கியதாகவும், அதனால என்கவுண்டர் செய்தன்னு ஒரு கதையை ஜோடிச்சிருக்காங்க. வழக்கமா வந்து இதே கதையை ரொம்ப நாளா விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அந்த கையில லேசா ஒரு காயம், பிளேடு கிழிச்ச மாதிரி இருக்கும், அதை காட்டி பெரிய அளவுல காயம் ஏற்படுத்திட்டா இருப்பாங்க. இவரே கால் வழங்காதவர், வழக்கு எது நிலுவையில் இல்லாதவர். இவரை எதற்காக காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரவுடிலாம் கிடையாது. இப்ப திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கவர் ஒரு நொண்டியா இருக்கக்கூடிய ஒரு போய் இப்படி சுட்டிருக்காங்களே, இது என்ன காரணம் பண்ணி இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்றதுக்கு இந்த பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்ல, தேவர் சமுதாயத்துல யாரையாவது என்கவுண்டர் பண்ணாதான் அவங்களுடைய ஆதரவை பெற முடியும்ன்ற ஒரு கருத்தை வந்து போலியா பிம்பமா உருவாக்குறாங்க. அதை உருவாக்குவதன் மூலமாக இப்ப சாம்பிளுக்கு அவரை சுட்டிருக்காங்க. அவரை சுட்டதுல கூட ஒரு உள்ளர்த்து இருக்கு. மெட்ராஸ்ல வந்து திருவேங்கடம்னு ஆம்ஸ்டாங் வழக்கில் ஒருத்தரை சுட்டு போனாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவேங்கடத்தை ஸ்ட்ரைட்டா சுட்டா அவர் நேரடியா சரண்டர் ஆயிருக்காரு. அவர் ஒருவேளை வந்து காவல்துறையில வந்து சரண்டர் ஆகாம கோர்ட்ல சரண்டர் ஆகி பெரிய அளவில் அவர் விசாரணை செஞ்சா மிகப்பெரிய அரசியல் பெரும்புலிகள் மாட்டலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அப்ப அவரை சுட்டுக் கொள்ளணும்னா சரண்டர் ஆனவரை சுட்டுக் கொள்ள முடியாது. இவங்க என்ன பண்றாங்க, தேவர் சமுதாயத்தில் ஒருத்தர் சுட்ட உடனே எதிர்ப்பு குரல் கிளம்பும், ஏன் எங்களை தான் சுடுவீங்களான்ட்டு. அதை வச்சு அவரையும் சுட்டுடலாம், பாருங்க நாங்க மாட்டு சமூகத்தில் ஒருத்தர் சுட்டுவோம் அப்படின்னு. இப்ப திருவேங்கடத்தையும் சுட்டுட்டாங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. துரைசாமியை சுட்டுக் கொண்டது வந்து சாம்பிளுக்கு தான். அதுக்கு முன்னாடி கொம்பன் துறை, திருநெல்வேலியில பேச்சுத்துறை, அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அங்கே ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட ஒரு பாலகிருஷ்ணன் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உங்களால சுட்டுக் கொள்ளப்பட்ட அத்தனை பேருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடி சீர்காழி சத்யா வந்து முட்டியில் சொன்னாங்க. ஏன் மற்ற சமூகங்கள ரவுடியெல்லாம் யாரும் இல்லையா, ஏ பிளஸ் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் குறிப்பா தேவர் சமூகத்தை வந்து சொல்லணும் அப்படின்றத தெரியல. மேல இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்க 2 பேரும் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய திட்டமிட்ட சதிதான் தொடர்ந்து முக்குளத்தரை சுட்டுக் கொள்வதற்கு காரணம் நம்புறோம். ஒரே காவல்துறை வந்து சாதி வெறி பிடித்த அதிகாரிகளையும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களையும் உடனடியா வந்து தூக்கி விட நாங்க நடவடிக்கை. துரைசாமியை சுட்டுக் கொண்ட காவலர்கள் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் குடும்பத்துக்குரிய நிதி நீதி கிடைக்க வேண்டும். முக்குளத்துறையிலுமே யாரையாவது சுட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படின்றது இதன் மூலமா தெரிவிச்சுக்கணும். அப்புறமா வருது.